अस्सलाम वालेकुम हाय वेलकम बैक टू माय चैनल इनकी नम्बर चैनल एना वीडियो पाकपोना और केक दा और सत्ताना केक सत्ताना सत्तुमाव केक पारंगे नाला पिक्केले नाला एव्वलो साफ्ट आवरुदुन्नु पारंगे नाला टेस्ट नाला सेम्मैया इरुक्कु नाला इरुक्कु साप्ट पात्तोम नाला इरुक्कु इंद केक दा इप्पो नम्म सेय्य पोरोम इंद वीडियोल पाल्वाडैल ईशानुक्कु कोडुक्कुर सत्तुमाव दा इदु पालवाड़ी सत्तुमावुल इंद केक सेंजिरुक्केन नानु इप्पो इंद केक एप्पडी सेय्यिरदुन्नु वांग वीडियो कुल्ल पोय पार्क्कलाम वीडियो कुल्ल पोरक्कु मुन्नाडी इंद चैनल सब्सक्राइब पण्णिरुंग वीडियो फुल्ला पारुंग पिडिच्चिरुंदा लाइक पण्णिरुंग इप्पो वांग वीडियो कुल्ल पोलाम इप्पो इंद केक सेय्यिरदुक्काग इप्पो ओरु पात्रत्तुल ओरे ओरु मुट्टै सेर्क्किरेन इत फर्स्ट अडिच्चिक्कलाम कलक विटा इर अर सक्रे सर अर कप ना सक्रे सकें सक्रे पड़ पड़ी पेटकल ना मुझे सेकें ना मिक्स पड़ेल இப்போ சக்கரை நல்லா பாதி கரைஞ்சிருச்சு இப்போ வந்துட்டு ஒரு கால் கப் அளவுக்கு எண்ணெய் சேக்கறேன் எண்ணெய்னா அந்த sunflower oil தான் நான் சேர்த்திருக்கேன் இது சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுடலாம் इन सेतक ना मिक्स पड़िया इतने सत्मा और कपे वे सत्मा वो ईशाना पालवाड़ कुछ सत्मा इत को सेत ना मिक्स पड़े और टी स्पून बेकिंग पाउडर सेकें सत्मा बेकिंग पाउडर एल सली ना सेकें सली वजह अरे अरे टी स्पून बेकिंग सोडा यदा सली सेकन अट्टा इलाम अदक सली सेकें से मिक्स पड़ी विटकल को पाल से मिक्स पड़ेल और कल कप मट पाल इंजमा सेतु केटर अल्वक ना स्मूत मिक्स पड़ी विटकल मिक्स पड़े काटे इन कुछ पाल सेतर लाइट तिका इन कुछ पाल सेक केक बैटर रेडी आंटे वनिला एसन सेतकल इनिला एसन वो टी स्पून अल्वक सेकें मिक्स पड़ेल ना मिक्स पड़िया केक बैटर रेडी आई वे वह फर्स्ट कड़ाई रेडी पड़ा
இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாயை வச்சு மூடி போட்டு வச்சுருக்கேன். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே ஹீட் ஆகிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்கப்புறம் அந்த கேக் பேட்டர் ஊற்றி வச்சிடலாம். இப்போ கடாயை ஹீட் ஆகிக்கிட்டு இருக்கட்டும். அதுக்காட்டி இந்த மாதிரி ஒரு தட்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த தட்டில் எண்ணெய் தடவி மைதா டஸ்ட் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவி எண்ணெய் ஊற்றிருக்கேன். இதில் ஃபுல்லாக எல்லா பக்கட்டும் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். எல்லா பக்கட்டுமே அப்ளை பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு மைதா மாவை டெஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ மைதா மாவு கொஞ்சம் எல்லா பக்கட்டும் நல்லா பட்ற மாதிரி பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து கேக் கொட்டாமல் வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறது. பாருங்கள் எல்லா பக்கட்டும் அப்ளை பண்ணியாச்சு. மிக்கிறதை லைட்டாக தட்டி விட்டுடலாம். அப்புறம் அதை க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரெடி பண்ணி வச்சுருந்த கேக் பேட்டரை அப்படியே இதில் இந்த இதில் சேர்த்துடலாம். இவ்வளோ அழகாக விழுக்குது பாருங்கள், மடிப்பு மடிப்பாக. இப்போ பாருங்கள் கேக் பேட்டர் இதில் சேர்த்தாச்சு. இப்போ லைட்டாக இது மாதிரி தட்டி விட்டுக்கலாம். ஏர் பபிள்ஸ்லாம் பாருங்கள் வெளியில் வருது. தட்டி விடுவோம் நல்லா. இப்போ கடாய் வந்து ஹீட் ஆகிடுச்சு. இதை கொண்டு போய் வச்சிடலாம். இப்போ கடாயில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். இப்போ இந்த கேக் பேட்டர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வச்சிடலாம். இதுலேருந்து 35 நிமிஷம் வரைக்கும் இப்படியே இருக்கட்டும், லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். 35 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்கள் ஒரு 35 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பாருங்கள் ஒரு டூத் பிக் வச்சு குத்தி பார்த்துடலாம். வெந்துச்சான்னு ஒட்டாமல் வந்திருக்கு, வெந்துருச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. இது ஆறினதுக்கப்புறம் பார்க்கலாம். இது ஆறினதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு பார்த்துடலாம். பாருங்கள் இப்போ கேக் லைட்டாக ஆறி இருக்கு. இப்போ எடுத்து பார்க்கலாம் லைட்டாக. இந்த கேக் நான் சுத்தியோரம் கத்தியில் எடுத்து விட்டுடலாம். ஒரு தட்டு வச்சுருக்கேன். இது இப்போ அப்படியே பார்த்து நீங்கள் பாருங்கள் எடுத்தாச்சு. பாருங்கள் சுடுது லைட்டாக. நான் இங்கே திருப்பிக்கலாம். நீங்கள் இதை அப்படியே திருப்பி போட்டு காட்டுறேன். கேக் இஸ் ரெடி. பாருங்கள் வா சூப்பராக வந்திருக்கு கேக். நல்லா நீங்கள் கட் பண்ணி காட்டுறேன். கட் பண்ணிடலாம். அவ்வளோ சாஃப்டாக நல்லா வெட்ட வருது பாருங்களா. வா நல்லா சாஃப்டாக இருக்குது. இங்கே பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்குது. அவ்வளோதான் சத்து மாவு கேக் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சாப்பிட போகிறோம். சாப்பிட்டு பார்த்துட்டு நல்லாவும் இருக்குது, டேஸ்ட்டு நல்லாயிருக்கு. அவ்வளோதான் இந்த வீடியோ இதோடு முடிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக மொபைலில் வரும். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.